இலங்கைக்கு எதிரான T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற கடைசி T20 போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து சிறப்பாக ஆடிய இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 228 ரன்கள் குவித்தது. அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சூரியகுமார் யாதவ் T20 போட்டிகளில் தனது 3வது சதத்தை பதிவு செய்தார். தனது இன்னிங்ஸில் 9 சிக்ஸர்களை சூரியகுமார் யாதவ் பறக்கவிட்டார். பின்னர் 229 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 17வது ஓவரில் 137 ரன்களுக்கு இலங்கை ஆல் அவுட்டாக 91 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டுகளையும், கேப்டன் ஹர்திக் பாண்டியா, உம்ரான் மாலிக், சஹுலால் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். சதமடைத்த சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகனாகவும் அக்சர் படேல் தொடர் நாயகனாகவும் தேர்வாகினர்.